Myself Nandini, Assistant Professor, Department of Computer Applications, KSR College of Arts and Science for Women. Today we are going to discuss about the topic MS Office and then MS Word. Before entering the topic, first what is mean by MS Office? MS Office அப்படின என்ன பாத்தீங்கனா Microsoft Office தான் MS Office னு சொல்றோம். இதுல பாத்தீங்கனா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கனா Microsoft Team தான் வந்து டெவலப் பண்ணாங்க. அதனால தான் வந்து Microsoft Office னு சொல்லி இத சொல்றோம். இத எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கனா 1990 ல தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல வந்து என்னென்ன மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா Microsoft Word, Excel, PowerPoint, Access, Publisher and then OneNote. இதெல்லாம் வந்து இதில் இருக்க மேஜர் கேட்டகரிஸ். இன்னைக்கு நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு, புக்ஸு, லெட்டர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இல்லாமல் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் தேவையான ஃபோட்டோஸ், கிராஃபிக்ஸ், சார்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம எப்படி வேர்டை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டத்தில் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கோ டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் கிளிக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் செலக்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு. இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நம்மளோட டாக்குமெண்ட் அதாவது எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பனாக இருக்கும். இதில் மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது டைட்டில் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நம்ம வேர்டுக்கு என்ன நம்ம டைப் பண்ண போகிற டாக்குமெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த டைட்டில் பாரில் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனு பார். இதில் வந்து நிறையா மெனூஸ் இருக்குது. இந்த மெனூஸை யூஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏதாவது எடிட்டிங் பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூலர். இந்த ரூலரை யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் எங்கே இருக்கணும், அதனுடைய எண்டிங் எங்கே முடியணும் அப்படிங்கிறத இந்த ரூலரை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ஷன் பாயிண்ட் அண்ட் தென் ஸ்டார்டிங் எந்த இடத்துல பண்ணுறோமோ அது வந்து இன்செர்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இருக்கிற எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் இது வந்து லாஸ்ட்டாக நம்மளோட டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அதை வந்து உங்களுக்கு மார்க் அதாவது ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். நம்ம வந்து கரண்ட்டாக எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ பேஜஸ் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்து வியூ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மெனூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ மெனு, இன்செர்ட் மெனு, ஃபார்மேட் மெனு, டூல்ஸ் மெனு, டேபிள் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெனூஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ், சேவர்ஸ், சேவர்ஸ் வெப் வேர்ஷன்ஸ், வெப் பேஜ் ப்ரிவ்யூ, பேஜ் செட்டப், ப்ரிண்ட் ப்ரிவ்யூ, ப்ரிண்ட், சென்ட் டு, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் எக்ஸிட். இதெல்லாம் வந்து இந்த ஃபைல் மெனுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நியூ கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் வேர்டில். அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் கொடுத்து நம்மளோட நேம் போட்டோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ கரண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது தென் சேவ் ஆஸ் கொடுத்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்குமெண்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதாவோ இல்லை வந்து சேவ் பண்ணுற லொக்கேஷனை மாற்றுறத இதை வந்து இந்த சேவர்ஸ் இந்த மெனுவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு பிளேஸில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஒர்க் பண்ணி முடித்த டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ப்ரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி வரப்போகுது, ப்ரிண்ட்டில் பேப்பரில் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த ஃபார்மேட்டில் வரப்போகுது, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது இந்த ப்ரிண்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் மெனு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்டூ, ரீப்ளேஸ், கட், காப்பி, பேஸ்ட், கிளியர், செலக்ட் ஆல், ஃபைண்டு, ரீப்ளேஸ், கோ டு, லிங்க்ஸ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் அதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஒன்று டைப் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த அண்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணி இருந்தோமா இல்லை டைப் பண்ணாமல் எம்டியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம்.
இல்ல வந்து ஏதாவது கிளியர் ஆயிருச்சு நம்ம டாக் டைப் பண்ணி வெச்ச டைப் பண்ண வேர்ட் வந்து ஃபர்ஸ்டா டைப் பண்றது கிளியர் ஆயிருச்சு அப்படினா ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா அந்த இடத்துல என்ன பழைய வேர்ட் இருந்தோ அது வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும் அண்ட் தென் கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் இத யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல எதை வந்து கட் பண்ணனுமோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் தென் வேற ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கறத நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது நெட்ல சர்ச் பண்றோம் அது வந்து அந்த கண்டென்ட் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணனும்னு நினைச்சோம்னா இந்த காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம வேர்டை வந்து ஏதாச்சும் வந்து இந்த டாக்குமெண்ட்ல ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேர்டை ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் அந்த வேர்டுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வியூ மெனு இதில் வந்து என்னென்னா நார்மல் வெப் லேஅவுட் print layout outline toolbars ruler document map header and footer footnotes commands full screen zoom இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சப்போஸ் நாம வந்து டைப் பண்ணி முடிச்ச டாக்குமெண்ட் பிரிண்ட் ஃபார்மட்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஹெட்டர் ஃபுட்டர் செட் பண்ணணும் ஏதாச்சும் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டுக்கு ஹெட்டிங் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங் ஹெட்டர் யூஸ் பண்ணி ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் அது வந்து எல்லா பேஜஸ்க்கு வர மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஜஸில் வந்து வேர்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 பேஜஸ்க்குமே நம்மளோட ஹெட்டிங்ஸ் அந்த 10 பேஜஸ்க்குமே வரும் ஃபுட்டர் வந்து யூஸ் பண்ணி பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டை ஃபுல் ஸ்க்ரீனாகவும் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்செட் மெனு இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக் பேஜ் நம்பர்ஸ் டேட் அண்ட் டைம் ஆட்டோ ஃபீல்ட் சிம்பிள் கமெண்ட் ஃபுட் நோட் கேப்ஷன் கிராஸ் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பிக்சர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபைல்ஸ் ஆப்ஜெக்ட் புக் மார்க் ஹைப்பர்லிங்க் இந்த மாதிரி மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் மெனு இந்த ஃபார்மேட் மெனுவில் என்ன இருக்குன்னா ஃபாண்ட்டு பேராகிராஃப்ஸு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் பார்டர் அண்ட் ஷேடிங் காலம்ஸு டேப்ஸ் ட்ராப் கேப் டெக்ஸ்ட் டைரக்ஷன் சேஞ்ச் கேஸ் பேக்ரவுண்ட் தீம்ஸ் ஃப்ரேம்ஸ் ஆட்டோ ஃபார்மேட் அண்ட் தென் சைல்ஸ் ஸ்டைல் இந்த மாதிரி நிறையா மெனுஸ் வந்து இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இந்த மெனுவை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணுற டாக்குமெண்ட்டில் நம்ம டைப் பண்ணுற ஃபாண்ட்டோட சைஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பெருசாக வேணும் டெக்ஸ்ட் வந்து பிக் பெருசாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டில் போயிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நான் டைப் பண்ணுற வேர்டோட சைஸ் வந்து பெருசாக தெரியும் அதுவே வந்து நம்ம வந்து அதில் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறனால ஃபாண்ட்டில் போய் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்டர் செட் பண்ணிக்கலாம் காலம்ஸ் கொடுத்துக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை போயிட்டு இந்த ஃபார்மேட் மெனுவில் போய் நமக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெனு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கிராமர் லாங்குவேஜ் வேர்ட் கவுண்ட் ஆட்டோ சம்மரைஸ் ஆட்டோ கரெக்ட் லுக் அப் ரெஃபரன்ஸ் டேக் சேஞ்ச் மெர்ஜ் டாக்குமெண்ட் ப்ராடக்ட் டாக்குமெண்ட் அண்ட் ஆன்லைன் கொலாபரேஷன் மெயில் மெர்ஜ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் மெனுவில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் லெட்டர் விசார்ட் மேக்ரோ டெம்ப்ளேட் கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி மெனி ஆப்ஷன்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மெனுஸில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் மெனு இந்த டேபிள் மெனு யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணுற டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணணும் இல்லை வந்து ஏதாச்சும் நம்ம டேபிள் ட்ரா பண்ணி அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் மெனுவை யூஸ் பண்ணி இதில் வந்து ட்ரா டேபிள் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை டேபிளில் ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் தென் இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா டேபிளில் ரோ அண்ட் காலம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம் டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தேவையில்லாத ஏதாவது ரோஸோ காலஸியோ காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் செல்ஸ் அதாவது நம்ம டேபிளில் ஒரு செல்லை வந்து டூவாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம் எவ்வளவா வேணுனாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் மெர்ஜ் செல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டூ ஸ்பிளிட்டாக இருக்கிறத வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த டேபிள் மெனுஸில் இருக்கிற மெனுஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோ மெனு இந்த விண்டோ மெனு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே விண்டோவை டூவாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகி வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மெனு இந்த ஹெல்ப் மெனு யூஸ் பண்ணி நமக்கு தேவையானது ஏதாச்சும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணணும் ஏதாவது அந்த எம்எஸ் வேர்ட் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹெல்ப் மெனு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது டூல் பார் அண்ட் தென் ஐகான்ஸ் இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
மெனு பார் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார் இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் தென் ஃபார்மேட்டிங் டூல் பார்னு சொல்லி ரெண்டு இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய டூல்ஸு அண்ட் தென் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கிறத இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரோட மெனுஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் சேவ் ப்ரிண்ட்டு ஸ்பெல் செக் கட் பேஸ்ட் அண்டூ ரீடூ ஹைப்பர் லிங்க் இன்சர்ட் டேபிள் கிரியேட் காலம் டாக்குமெண்ட் மேப்பு ஜூம் அண்ட் தென் ஓப்பன் டாக்குமெண்ட் இமெயில் டாக்குமெண்ட் ரிவ்யூ காப்பி ஃபார்மேட் பெயிண்டர் ட்ரா டேபிள் இன்சர்ட் ஒர்க் ஷீட்டு ட்ராயிங் டூல் பார் ஷோ ஹைட் கோட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கிற ஐட்டம்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம நியூ அதாவது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டைப் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த கட் காப்பி பேஸ்ட் அண்ட் தென் அண்டூ ரீடூ ஆல்ரெடி என்ன சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல் பார் சப்போஸ் நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணும் இல்லாத ஏதாவது ஷேப்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ராயிங் டூல் பார் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் ட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறையா ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் தென் ஏதாச்சும் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ட்ராயிங் டூல் பாரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் பிக்சர் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதுக்குள்ளே வந்து ஏதாவது நம்ம வந்து ட்ரா பண்ணுற ஷேப்ஸ்க்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கலரும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ராயிங் டூல் பார் மெனுஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு நம்ம வந்து மவுஸை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்ட்லேயும் என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி ஒரு நியூ ஃபைல் அதாவது நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ் என் வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் நியூ டாக்குமெண்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் சேவ் ஆகும் சேவ் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி அதே காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி அண்ட் தென் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ஆல்ரெடி இருக்கிறது ஏதாவது ஓப்பன் பண்ணோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் சேம் அதே மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் பேஸ்ட் பண்ணுறப்ப கண்ட்ரோல் ப்ளஸ் பி இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா மெனுஸ்க்குமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் நம்ம வந்து டைப் பண்ணுற வேர்டை வந்து போல்டாக வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணியிருக்க வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் சேம் அதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டாக இருந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த கண்ட்ரலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஷார்ட்கட் கீபோர்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் யூ நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் நம்மளோட டைப் பண்ணியிருக்கிற வந்து லெஃப்டில் வரணுமா இல்லை ரைட்டில் வரணுமா இல்லை சென்டராக வரணுமா அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை அலைன் பண்ணிக்கலாம் இதில் கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு அலைன் ஆகும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அலைன் ஆகும் அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சென்டர் ஃபார்மேட்டில் வந்து அலைன் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து என்னென்ன இது வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம் அதில் என்ன பண்ணலாம் பிக்சர்ஸ் வேணுமா டேபிள்ஸ் வேணுமா என்ன வேணுமோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்டர் ஸ்டைல் அண்ட் தென் பார்டர் சைஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதில் ஏதாவது எரர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதில் வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி வந்து அலைன் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணிக்கலாம் ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்டரில் போயிட்டு பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 pages டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 3 pages வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும் அந்த ஃபஸ்ட் பேஜ்லேருந்து 3rd page வரைக்கும் இருக்கிறது பிரிண்ட் ஆகும் நமக்கு அதில் எத்தனை காப்பீஸ் வேணுமோ அது இந்த நம்பர் ஆஃப் காப்பீஸில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் இந்த ஃபார்மேட்டிங்கோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் வந்து இந்த ஃபார்மேட்டிங் இதை வந்து யூஸ் பண்ணி டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டோட சைஸை வந்து மாற்றிக்கலாம் அண்ட் தென்
அது வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் பண்ணுமா ரைட் பண்ணுமா சென்டர் பண்ணுமா ஜஸ்டிஃபை பண்ணுமா இது எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டிங் மெனுவில் வந்து இருக்குது. அடுத்து வந்து கலர் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தெரியணும் இல்லை இம்பார்ட்டண்ட் வேர்டாக இருந்தால் வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அண்டர்லைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை போல்டு பண்ணி காமிக்கனாலும் பண்ணிக்கலாம், இட்டாலிக் இந்த மாதிரி கொடுத்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு டைப் பண்ண டாக்குமெண்ட்டில் இல்லை பிக்சரோ டேபிளோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் மேலே மெனு பாரில் இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் டேபிள் ஆட் தென் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ வேணும் காலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரோ அண்ட் காலம் வந்து நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா வியூ ஆகும். அதில் போயிட்டு ஃபார் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேபிள் ஆல்ரெடி வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி ரோவை இன்சர்ட் பண்ணுறமா காலம் இன்சர்ட் பண்ணுறமான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரோ வந்து லெஃப்ட் சைடில் சாரி ரோ வந்து எபோவாக மேலே வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோமா பிலோவாக வந்து ஆட் பண்ண போகிறோமா சேம் அதே மாதிரி காலம் வந்து ரைட் சைடில் ஆட் பண்ண போகிறோமா லெஃப்ட் சைடில் ஆட் பண்ண போகிறோமான்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிளில் வந்து ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகிக்கும். அடுத்தது டேபிள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் ஏதாவது அதில் வந்து வேர்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்டர் ஸ்டைல், அதாவது டேபிளோட பார்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பார்டர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேபிளோட பார்டர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்சர், நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் கிளிப் ஆர்ட்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் பிக்சர் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாம்பிள் டாக்குமெண்ட் நம்ம வந்து டைப் பண்ண டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கலரிங் வேணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டை கலர் பண்ணி காமிக்கலாம், லெட்டரோட சைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் லெஃப்ட் சைடில் வேணுமா ரைட் சைடில் வேணுமா சென்டராக வேணுமா அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சர் வேணும்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயில் மெர்ஜ், இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா பாடி ஆஃப் கண்டென்ட் வந்து ஒன்று தான் பட் வந்து 300 பீப்புள்ஸ் ஆர் 200 பீப்புள்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த 300 மெம்பர்ஸ்க்கும். இந்த மெயில் மெர்ஜை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெயிலிங்ஸில் போயிட்டு மெனுஸில் மெயிலிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு கிளிக் பண்ணோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லி வரும். அதில் போய் பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ இப்போ லெட்டராக வேணுமா இல்லை இமெயில் மெசேஜ் பண்ணுறோமா இல்லை என்வலப்பா இல்லை லேபிள்ஸாக டைரக்ட்ரியான்னு சொல்லிட்டு செக் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் லெட்டர் தான் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் லெட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கோ இல்லை வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நியூவாக தான் இப்போ டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன் ஒரு 100 மெம்பர்ஸ்க்குனா இந்த டைப்பிங் நியூ லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். இது வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் போயிட்டு நமக்கு எந்தெந்த காலம்ஸ் மட்டும் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற இதில் போயிட்டு நம்ம மோர் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் போயிட்டு நம்ம என்னென்ன காலம்ஸ் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான கண்டென்ட் அதாவது வந்து நமக்கு அந்த டாக்குமெண்ட்டில் வந்து வியூ ஆகும். அதை கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வந்து இதை சென்ட் பண்ணணும் ப்ரிண்ட் எடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 பீப்புளோட டேட்டா பேஸ்
data adhula irukku appadina all kuduthana and 100 oda numbers oda idhu vandha enna na the from la vandrum meedhi irukkuradhu vandu pathina body of the content letter vandu same da அடுத்தது ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 மெம்பர்ஸ்க்கும் வந்து என்ன ஆகும் அவங்களோட அட்ரஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதில் என்னென்ன மெனோஸ் இருக்குது அண்ட் இதை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணோங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தட்ஸ் ஆல் தேங்க்யூ Thank you.